தேசம் வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். சுபாங் அருள்மிகு அகோர வீரமா காளியம்மன் ஆலயம் 20 ஆண்டுகள் வரலாற்றை மட்டுமே கொண்ட ஆலயமா? சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் அவரது அரசியல் பிரவேச கணக்கே சொல்கிறாரா? ஆலய தலைவர் கணேசன் வேலு கேள்வி. தேசம் செய்திகள் குணாலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். சுபாங் விமான நிலையம் நோக்கி செல்லும் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு அகோர வீரமா காளியம்மன் ஆலயம் 20 ஆண்டுகால வரலாற்றை மட்டுமே கொண்டுள்ளதாக சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் கூறியிருப்பது அவரது அரசியல் பிரவேச வரலாற்று கணக்கா என்று ஆலய தலைவர் கணேசன் வேலு காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அருள்மிகு அகோர வீரமா காளியம்மன் ஆலயம் என் பெற்றோர் காலத்திலிருந்து இந்த இடத்தில் இருந்து வருகிறது. என் அம்மா இறக்கும் போது 80 வயது இருக்கும். எனக்கு தற்போது 61 வயதாகிறது. அப்படியானால் இந்த ஆலயம் 80 முதல் 100 ஆண்டு வரலாற்றை கொண்டிருக்கலாம் என்ற கணக்கு கூட தெரியாமல் 20 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஆலயம் என்று தமது அரசியல் பிரவேச கால கணக்கை கணபதி ராவ் சொல்கிறாரா? இந்த அருள்மிகு அகோர வீரமா காளியம்மன் ஆலயத்தை தாம் 1980 பராமரித்து வருவதாக கணேசன் தேசம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். பௌர்ணமி நல்ல நாள்ல சொல்றேன், இந்த அம்மா அருள்மிகு அகோர வீரமா காளியம்மன் இந்த ஆலயத்தை இதே இடத்தில் அபூர்வமாக கட்டி கொடுக்குமாறு அந்த அகோர அம்மானையும் கட்டிக்கொள்ள இந்த நாட்டில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மன உளைச்சல எதுவும் குறை இருந்தால் மன்னிக்கணும். இந்த அருள்மிகு அகோர வீரமா காளியம்மன் ஆலயம் கடந்த புதன்கிழமை காலையில் பிட்டாலிஞ்சய நகரண்மை கழக உறுப்பினர்களால் உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆனால் ஆலயம் உடைக்கப்பட்டது தமக்கு தெரியாது என்றும் கடைசி நேரத்தில்தான் அத்தகவல் தெரியும் என்று கணபதி ராவ் கூறியிருக்கிறார். இந்த ஆலயத்தின் முழு கதையும் கணபதி ராவ் அவர்களுக்கு தெரியும். அவரிடம் எல்லா ஆவணங்களும் கடிதங்களும் இருக்கின்றன. நான் நடையாய் நடந்து கடிதங்கள் வழங்கியிருக்கிறேன். கணபதி ராவின் உதவியாளர் ஆனந்தனிடமும் கடிதங்கள் வழங்கியிருக்கிறேன். ஆனால் கடைசியில் ஆலயம் உடைத்தது தெரியாது என்றும் அவ்வாலயம் 20 ஆண்டுகள் வரலாற்றை கொண்டது என்றும் ஓர் ஊடக செய்தியில் கூறியிருப்பது வேதனையாக இருக்கிறது என்று கணேசன் சொன்னார். பதிவு கணக்கு ஒவ்வொரு வருஷமும் தோலா தோலா தோலான்னு கொடுத்து 2015 வந்து பதிவு கிடைச்சிச்சு. இந்த பதிவு கிடைச்சதில் லாக்டவுன் டைமில் நாங்கள் வெளியாகக்கூடாத அரசே சொல்லியிருக்கு வெளியாகக்கூடாதுன்னு. ஆனால் 60-80 பேர் வந்து போலீஸ் படை வச்சு எங்களை ஒரு குற்றவாளி மாதிரி நடத்துனாங்கன்னு. சரிங்களா? இந்த ஆலயம் உடைப்பட்ட நாளில் இருந்து நான் இங்கு வந்து போகிறேன். ஆலயத்தில் இருந்த சிலைகளை தற்காலிகமாக அருகில் உள்ள ஒருவரின் வீட்டில் வைத்திருக்கிறேன். இன்று காலை ஆலயம் உடைப்பட்ட பகுதிக்கு சென்ற போது அங்கு வந்த பிட்டாலிஞ்சய மாவட்ட மன்ற அதிகாரிகள் என்னை மிரட்டும் தோரணையில் இங்கிருந்து போ என்று விரட்டியதாகவும் அங்குள்ள பொருட்களை உருத்தெரியாமல் அகற்றுவதாகவும் கணேசன் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் தொடர்பில் தாம் கிளானாஜயா போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளதாகவும் இதற்கு பிறகு என்ன வந்தாலும் தாம் அஞ்சு போவதில்லை என்றும் கணேசன் வேலு சூளுரைத்துள்ளார். இதனிடையே ஓர் ஆலயத்திற்கு நிலம் உறுதி செய்யப்பட வேண்டுமானால் அதன் வரலாறும் பக்தர்களின் ஆதரவும் கவனத்தில் கொள்ளப்படும். அவ்வாறு பார்க்கும்போது இவ்வாலயம் 20 ஆண்டுகால வரலாற்றை மட்டுமே கொண்டுள்ளது. மேலும் ஆலயத்திற்கு வருகை புரியும் பக்தர்களின் எண்ணிக்கையும் குறைவாக உள்ளது. ஆயினும் இந்த ஆலயத்திற்கு மாற்று நிலம் ஏற்பாடு செய்ய நடவடிக்கை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற போது தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் அனுமதியுடன் பிட்டாலிஞ்சய மாநகர் மன்றத்தினர் ஆலய உடைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தமிழ் ஊடகம் ஒன்றில் சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.